200,000 லோன் வேண்டுமா அவேர்னஸ் வீடியோ. ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோவை பதிவிட சொன்ன ஒரு நபர், பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அவரோட அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமா தொடர்ந்து வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்மார்ட் கேஷ் அப்படிங்கிற ஒரு ஆப், அதில் கேஷ் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் 200,000 வந்து லோன் தரதான் வந்து அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி இதே லோன் ஆப்பில் 1,00,000 வரலும் லோன்லாம் வாங்கி கரெக்டாக வந்து பே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் 200,000 லோன் வந்ததுனால அதுக்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அப்ளை பண்ணணுன்னே உங்களுக்கு வந்து 200,000 வந்து லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு. அந்த அமௌண்ட் வந்து வாலெட்டில் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி வந்து அப்ளை டேட் வந்து 30/6/2021, அதாவது ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி. ஸோ வாலெட்டில் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் லோன் உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆகணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு 749 ரூபீஸ் வந்து பே பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவரும் பே பண்ணிட்டார். ஸோ பே பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃப் இந்த அக்கௌண்ட் நம்பரில் அவர் வந்து பே பண்ணியிருக்காரு, அதாவது ஸ்டேட் பேங்கோட இந்த அக்கௌண்ட் நம்பர், இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு. இதுக்கு இவங்க வந்து பேசினவங்க வந்து ஆலிஷா கவுர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர், இந்த மொபைல் நம்பர் வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க, அதாவது அவர்கிட்ட ஒரு கம்யூனிகேட்டும் பண்ணியிருக்காங்க. அவர் பே பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃபும் பார்த்திங்கன்னா 749 அவரோட ஸ்டேட் பேங்க்கோட நெட் பேங்கிங்லேருந்து பே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வாலெட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு, இந்த ஒரு 1,999 பே பண்ணிங்கன்னா உடனே வந்து டிஸ்பர்ஸ் ஆகிடும் வித்தின் 2 மினிட்ஸில் அப்படின்னு சொன்னதுனால அகெயின் நமக்கு வந்து ஒரு 2 லேக்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற ஆசையில் மறுபடியும் இந்த அமௌண்ட்டையும் வந்து பே பண்ணிட்டாரு. ஸோ பே பண்ணவருக்கு லோன் கிரெடிட் ஆச்சா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணார், 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணார். இந்த ஆலிஷா அப்படிங்கிறவங்களுக்கு கால் பண்ணால் சரியான ரெஸ்பான்ஸ் திரும்பவும் வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களால் என்ன முடிஞ்சதோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு நம்மளோட சேனலை தேடி பிடிச்சி வந்திருக்காரு. ஸோ நம்மக்கிட்ட கேட்டதுக்கு கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து எந்த விதமான ஒரு ரெக்கவரும் பண்ண முடியாது. ஏன்னா இது மாதிரி ஏமாந்தவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நம்ம சேனல்லே மூலமாக நமக்கு கிட்ட தெரிஞ்சவங்களே கிட்டத்தட்ட ஒரு 1,000,000 பேர் இந்த மாதிரி பணத்தை கட்டி ஏமாந்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், எப்போவுமே லோன் தர்ற உண்மையான கம்பெனி 1 ரூபா கூட அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக வந்து பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி பே பண்ண சொல்கிற அத்தனை கம்பெனியும் ஃபேக்கான கம்பெனிஸ் தான். அதனால் இந்த ஆன்லைனில் லோன் வாங்குறது, அந்த பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணுறது, கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 2 லேக்ஸ் 5 லேக்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி ஆசை காட்டுற இந்த வேலைகளில் தயவு செய்து ஏமாறாதீங்க. இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற இந்த நிலைமையில் நமக்கு வந்து இந்த 2 லட்சம் தான் கண்ணுக்கு தெரியும் ஒழிய மற்ற ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ 2 லட்சம்க்கு ஒரு 2,000 ரூபா பே பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரும் வந்து பே பண்ணிட்டாரு. ஸோ இவர் கண்டிப்பாக இந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது, தயவு செய்து இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு அவருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இனிமேல் யாரும் ஏமாற மாட்டேங்கன்னு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு வீடியோ வந்து பதிவிடுறேன். ஸோ நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாதனால தான் ஒவ்வொரு நாளும் ஏமாந்ததுக்கப்புறம் எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதனால் ஏமாறுறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காத கமெண்ட்லையும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.